திராவிடக் கழகத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை நானும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சந்தித்தோம். காங்கிரசுக்கு ஆதரவு தருவதற்கு அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் அவசியம் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவரும் வருவதாக சொன்னார். அது மட்டுமல்ல, எங்களை பொறுத்தவரையில் வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே கைச்சின்னத்திற்கு கடந்த 3-4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் முத்துச்சாமி அவர்களும் நேரு அவர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்க அங்கே பிரச்சாரம் செய்ததற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அதோடு முஸ்லீம் லீக் இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஈஸ்வரனுடைய கொங்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள், வைகோ அவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள், அதோடு அவர்களை சந்திப்பதோடு கமலஹாசன் அவர்களையும் சந்தித்து ஆதரவு கேட்க இருக்கின்றோம். வேல்முருகன் அவர்களிடமும் பேசியிருக்கின்றோம். எல்லா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் நாங்கள் சந்திப்போம். கமலஹாசனிடம் நாங்கள் நேரம் கேட்டு இருக்கின்றோம். நேரம் ஒதுக்கும் போது அவரை பார்ப்போம். வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கின்றது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது வலுவான கூட்டணி என்பதோடு மட்டுமல்ல, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவலராக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது தமிழக மக்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவருடைய நல்லாட்சிக்காக இந்த கூட்டணிக்கு கைச்சின்னத்தில் வாக்களிப்பார். இல்லை, ஏன் இந்த மாற்றம் என்பதை விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. மேலிடம் எங்களுடைய காங்கிரஸ் மேலிடம் விரும்பியதால், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் விரும்பிய காரணத்தால் நான் போட்டியிட வேண்டும் என்று மேலிடம், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் சொல்லிய காரணத்தால், அவர்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு நான் அடிபடிய வேண்டும். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பேரி இயக்கத்திற்கு தேடித்தரும். திமுக தலைமை எதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியதே பெரிய விஷயம். அவர்களுக்கு நான் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யார் வேட்பாளராக காங்கிரஸில் வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவெடுக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய மேலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கலந்து பேசியிருப்பார்கள் என்று நம்புகிறேன். திருப்பியும் மக்களுக்காக, காங்கிரஸ் பேரி இயக்கத்திற்காக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காக வேலை செய்வதற்கு எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். உடனே ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள் முத்துச்சாமி அவர்களும் நேரு அவர்களும். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு எல்லா கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களையும் அவர்களுடைய அலுவலகங்களில் சந்தித்துவிட்டு, எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்களையும் சந்தித்துவிட்டு நான் பிரச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். வருவார் என்ற நான் முழுமையாக நம்புகின்றேன். வர வேண்டும். உங்களை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு வெற்றியில் நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே வேட்பாளரை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் யார் வேண்டுமானாலும் வேட்பாளராக நிற்கலாம், காங்கிரசுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம் என்ற காரணத்தால், வெற்றி நிச்சயம் என்ற காரணத்தால் நாங்கள் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். ஆனால் எதிரணியில் இருக்கின்றவர்கள் நிற்கலாமா வேண்டாமா, யாரை போடுவது என்று இன்னும் அவர்கள் முடிவு செய்யவில்லை. காரணம், அவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.